ஊட்டி வர்க்கிக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம். சர்வதேச அங்கீகாரமாக கருதப்படுவதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமல்லாது, நீலகிரியில் கிடைக்கும் சுவையான வர்க்கிக்கும் பிரபலமானது தான். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான ஒரு தின்பண்டமாக இது இருந்து வருகிறது. நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவருமே இதனை வாங்காமல் மலையை விட்டு இறங்குவது கிடையாது. அந்த அளவிற்கு இந்த வர்க்கி அனைவரின் மத்தியிலும் பிரபலம் அடைந்துள்ளது. நீலகிரியில் ஆங்கிலேயர் காலத்தில் பிஸ்கட் வகைகளை தயாரித்து விரும்பி உண்டு வந்தனர். அவர்களின் தேநீர் நேரத்தில் இந்த குக்கீஸ் கண்டிப்பாக இடம்பெறும். அவர்களிடம் பணியாற்றிய சமையல்காரர்கள் இந்த பிஸ்கட்டை அடிப்படையாக வைத்து புது சுவையில் உருவாக்கியது தான் வர்க்கி. உள்ளூர் மக்களின் தேநீர் நேரங்களிலும் விருந்து மற்றும் துக்க நிகழ்ச்சிகளிலும் இந்த வர்க்கி தவறாமல் இடம்பெறுகிறது. குறிப்பாக கிராமங்களில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தேநீருடன் வர்க்கி இடம்பெறுகிறது. மேலும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கும் ஊட்டி வர்க்கி அனுப்பி வைக்கப்படுகிறது. பிரசித்தி பெற்ற இந்த ஊட்டி வர்க்கிக்கு புவிசார் குறியீடு பெற அதன் உற்பத்தியாளர்கள் கடும் முயற்சி மேற்கொண்டு வந்தனர். தற்போது அவர்களின் முயற்சியின் பலனாக ஊட்டி வர்க்கிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. பலகட்ட ஆய்வுக்கு பின் கடந்த ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி புவிசார் குறியீடு இதழில் ஊட்டி வர்க்கிக்கு புவிசார் குறியீடுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டது. 4 மாதங்களுக்குள், அதாவது சென்ற மார்ச் 30ஆம் தேதிக்குள் இதற்கு ஆட்சேபம் எழுந்தால் அந்த விண்ணப்பம் மறுபரிசீலனைக்கு உள்ளாகும் என்று இருந்த நிலையில் யாரும் ஆட்சேபம் தெரிவிக்காததால் கடந்த மார்ச் 31ஆம் தேதி முதல் ஊட்டி வர்க்கிக்கு புவிசார் குறியீடு என்கிற அங்கீகாரம் கிடைத்துள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தை தவிர வேறு எங்கு தயாரிக்கும் வர்க்கியும் ஊட்டி வர்க்கி என்ற பெயரில் விற்பனை செய்வதை இதனால் சட்டப்பூர்வமாக தடுக்க முடியும். ஊட்டி வர்க்கிக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் எல்லையற்ற மகிழ்ச்சியை தருவதாக ஊட்டி வர்க்கி தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே. ஊட்டி வர்க்கி உற்பத்தியாளர் சங்க தலைவர், நீலகிரி மாவட்ட உணவு சங்க மாவட்ட செயலாளர், இந்துஸ்தான் பேக்கரி உரிமையாளர் அவர்கள் திரு ஃபரூக் அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீ ஊட்டி பொறுத்த வரைக்கும் வர்க்கி ரொம்ப ஃபேமஸ், எங்க போனாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்க போனாலும் ஊட்டி வர்க்கிங்கிற அந்த ஜார்ல போர்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஊட்டி வர்க்கி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊட்டி வர்க்கி வந்துட்டு உதகையில மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு ஊட்டி வர்க்கின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களெல்லாம் ஊட்டி வர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஊட்டி வர்க்கிக்கு தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட டேஸ்ட், அந்த ஊட்டியில் செய்யக்கூடிய அந்த தண்ணி, அதோட கிளைமேட் கண்டிஷன், இதெல்லாம் பார்க்குறப்போ அதோட டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பல ஆண்டுகளாக போராடி புவிசார் குறியீடு வேணும் அப்படிங்கறக்காக போராடி பெற்றிருக்காங்க. இப்போ ஊட்டி வர்க்கிக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. அது குறித்து சாரிடம் கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார். எத்தனை வருஷமா இதுக்காக போராடிட்டு இருக்கீங்க? ஒரு 8 வருட காலமாக இதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். ஊட்டி வர்க்கிக்கு வந்து ஒரு புவிசார் குறியீடு வேணும், ஒரு தனித்தன்மை அறியணும் அப்படிங்கிறக்காக. எதுக்காக புவிசார் குறியீடு வர்க்கிக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? ஏன்னா நீங்களும் பல இடத்துக்கெல்லாம் டிராவல் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை அந்த சுவை டிஃபரெண்ட் ஆகுறதுனால இதுக்கு ஒரு புவிசார் குறியீடு இருந்துச்சுன்னா ஊட்டிலேயே மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு நினச்சிங்களா? எதனால? இல்லை, மெயினாக நான் அங்கே சமவெளி பகுதிகளுக்கு போகும்போது அங்கே ஊட்டி வர்க்கி அப்படின்ற பேரில் வர்க்கி இருக்கும். ஊட்டி வர்க்கியா அப்படின்னு பார்க்கும்போது, மேனுஃபேக்சரிங் அட்ரஸ்னு பார்க்கும்போது இங்கே ஊட்டியினுடைய பொதுவாக கோத்தகிரி, குன்னூர் ஏதாவது ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சில சமயத்தில் வாங்கி சாப்பிட்டும் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த சுவை டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கும். நம்ம பொறான்னு சொல்லுவோம், முந்தைய அந்த காலத்தில் பொறான்னு சொல்லுவாங்க, வர வரன்னு இருக்கும், பொறையோட டேஸ்ட்ல இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல டைம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிளேஸ் வந்து வாங்கிட்டு வந்து அந்த அட்ரஸ் கரெக்டானா அப்படின்னு செக் பண்ணுவோம், பார்த்தா போலியான ஒரு அட்ரஸாக இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு அட்ரஸ் நம்ம பேர் சொல்ல விரும்பல, பட் அவங்க வந்து கோத்தகிரி அட்ரஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் அதில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ நம்பரை பார்க்கும்போது தெரியுது, அது பண்ணாரி அம்மன் மேட்டுப்பாளையத்தை சார்ந்த எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் வந்து மேட்டுப்பாளையத்தில் எடுத்திருக்கிறாங்க. மேனுஃபேக்சரும் மேட்டுப்பாளையத்தில் தான் பண்ணுறாங்க. ஆனால் அட்ரஸ் கவரில் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து கோத்தகிரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி போலியான தயாரிப்புகள் ரொம்ப அதிகமாகுது. நாளுக்கு நாள் இந்த வர்க்கிக்கு வந்து ஒரு பெரிய மோகம் எல்லார்ட்டையுமே. ஊட்டினா என்ன சிறப்பு, என்னன்னா ஹோம்மேட் சாக்லேட் இருக்குது, வர்க்கி இருக்குது, தைலம் இருக்குது, அப்படி ஒரு 2-3 குறிப்பிட்ட பொருட்கள் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ இந்த 2-3 பொருளை வந்து எல்லாருமே வர்க்கி வந்து பிரதானமாக எடுக்கிறாங்க. இந்த பிரதானமாக இருக்கிற ஒரே ஒரு சப்ஜெக்டுக்காக போலிகள் அதிகமாகிட்டே வருது. ஓகே, எப்போ ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகுதோ போலிகள் அதிகமாகுது. அப்போ இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு கொடுக்கும் இந்த போலிகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படுங்கிறது தான். இப்போ புவிசார் குறியீடு ஊட்டி வர்க்கி கிடைச்சிருக்கு, இதனால என்னென்ன பெனிஃபிட் நீங்க சொன்னீங்க போலியை தவிர்த்தலாம் அப்படின்னு சொன்னீங்க, இதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் நமக்கு அதில் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ்?
பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆரிஜினிட்டி, இது மெயினாக எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவங்கள தனித்தன்மையான பொருளை தான் அவங்க வந்து விரும்பி வாங்குவாங்க, அது ஒரு ரீசனு. இன்னொன்று வந்து நம்ம உற்பத்தியாளர்களுடைய தரம் மேம்படும், அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். இங்கே பெரிய இப்போ கீழேலாம் சமவெளி பகுதியெல்லாம் வரிக்கி தயாரிக்கலாம்னா இங்கே வந்து டிமாண்ட் அதிகமாகும், நிறையா ப்ரொடக்ஷன் ஆகும். ப்ரொடக்ஷன் ஆகும்போது நம்ம உற்பத்தியாளர்கள் எங்களுடைய சங்க மெம்பர்ஸ்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனாக அமையும். ஒரு காலத்தில் எல்லாருமே திருப்பூருக்கு பனியன் தொழில் தோடி தேடி ஓடினாங்க, வழித்தவங்க தொழில் அந்த மாதிரி எல்லாருமே ஊட்டிக்கு தேடி வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த போலிகள் எல்லாமே ஒழிஞ்சிற பட்சத்தில் எல்லா தொழிலாளர்களும் ஊட்டிக்கு தேடி வருவாங்க பாருங்க. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. இப்போ ஊட்டி வரிக்கி ரெண்டாக பிரிச்சுட்டா, இப்போ ஊட்டிங்கிறது ஒரு இடத்த குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது, வரிக்கிங்கிறது சாப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. இப்போ பயன்படுத்தக்கூடியது வந்துட்டு இப்போ ஊட்டி வரிக்கி அப்படின்னு பயன்படுத்தலாங்களா, இல்லை அது ஊட்டி வரிக்கிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது இந்த புவிசார் குறியீடு இல்லை எண்ணில் இல்லாதவங்களுக்குங்க சார்? இல்லை, புவிசார் குறியீடு இல்லாதவங்க ஊட்டி வரிக்கி நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. வரிக்கின்ற வேர்டே வந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்றது ஒரு சின்ன சர்ச்சையில் தான் இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களோட அசோசியேஷன் பொறுத்தளவுக்கு நாங்கள் மிக தெளிவாக சொல்லுவோம், வரிக்கினே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வரிக்கினுடைய பிறப்பிடம், வரிக்கினுடைய ஆர்ஜினேஷன் எல்லாமே ஊட்டி தான். ஓகே, மற்றபடி வேற எங்கேயுமே உலக அளவில் எங்கேயுமே வரிக்கின்ற ஒரு கமாடிட்டி ஒரு ப்ராடக்ட் கிடையாது, யாருமே தயாரிச்சதும் கிடையாது. முதல் முதல்ல ஊட்டியில தான் வரிக்கின்னு தயாரிக்கிறாங்க. அது ஊட்டியில தயாரிச்சனால அது ஊட்டி வரிக்கி ஆயிடுச்சு ஒழிய, வரிக்கின்ற ஆரிஜினேஷனே வந்து உதகை தான், ஊட்டி தான். அதனால வரிக்கின்ற சொல்லே நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்றதா எங்களுடைய பிரதான வாதமாக இருக்கு. ஓகே, இப்போ ஊட்டியிலேயே இருக்காங்க, ஊட்டியில இருக்கவங்க வரிக்கை தயாரிக்கலாங்களா, இல்லை அதுக்குன்னு ஏதாவது வரைமுறைகள் வச்சிருக்கீங்களா இல்ல அசோசியேஷன்ல? இல்லை, ஊட்டியில் இருக்கிறவங்க வரிக்கி தயாரிக்கலாம், நிச்சயமாக தயாரிக்கலாம். இங்கே ஊட்டியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் சேர்த்தி தான் இது வந்து எனக்கு முகமது ஃபரூக் அட எனக்கு தனிப்பட்ட முறையில் கிடைச்ச அங்கீகாரம் கிடையாது. இது முழுக்க முழுக்க அசோசியேஷனுக்கு, எங்கள் ஊட்டி வரிக்கி உற்பத்தியாளர் சங்கத்துக்கு தான் இந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ இதில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இப்போ இருக்கிற அத்தனை உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைத்து தான் இந்த நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம், இந்த குறியீடை கேட்டிருக்கோம். இந்த அத்தனை பேர்களுக்கும் இது சொந்தமானது தான் இந்த புவிசார் குறியீடுன்ற எண். இந்த ஒவ்வொரு உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு தனித்தன்மையான ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க, ஜிஐல இருந்தே கொடுத்துட்றாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு யூனிக் நம்பர், யூனிக் ஐடென்டிட்டி. அந்த யூனிக் நம்பரை பயன்படுத்தி அவங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம், அவங்க பிசினஸ் பண்ணிடலாம். பயன்படுத்தாதவங்களுக்கு சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கப்படுங்களா? ஆமா, நீங்க அசோசியேஷன்ல இருக்கவங்க எல்லாருமே பயன்படுத்துவாங்க. எங்க அசோசியேஷன்ல இப்போ கரண்ட்ல இப்ப எல்லா உற்பத்தியாளர்களும் எங்க அசோசியேஷன்ல இருக்கிறாங்க, யாருமே ஒருத்தர் தவறு இல்லாம எல்லா அனைத்து உற்பத்தியாளர்களும் எங்க அசோசியேஷன்ல இருக்காங்க, அவங்க பயன்படுத்துவாங்க. புதுசா யாரும் வந்து பண்ணிட முடியாது, அப்படி பண்றதா இருந்தா அவங்க அசோசியேஷனுக்குள்ள வந்து அதனுடைய சட்ட விதிகள் எல்லாம் பின்பற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த நம்பர் யூஸ் பண்ண முடியும். அதுவும் நாங்க டைரக்டா வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ஜிஐ தான், ஜார்ஜ் இண்டிகேஷன் சென்னையில் இருக்கிற அலுவலகம் தான், அவங்க தான் அந்த எண்ணெயை ஒதுக்குறாங்க அவங்களுக்கு. ஓகே, நாங்க ஒதுக்குறது இல்லை. அந்த யூனிக் நம்பர்ன்றது அவங்க கொடுக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான். இப்போ புவிசார் குறியிருக்கிற ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனுங்கிற நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணி அதோட டேஸ்ட்டோ இல்லை குவாலிட்டியோ ஏதாவது கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஃபியூச்சரில், இல்லை அது வந்துட்டு அது யார் மானிட்டரிங் பண்ணுறாங்க அந்த டேஸ்ட் இதெல்லாம்? அதான், இது வந்து நாங்கள் ஒரு மானிட்டரிங் கமிட்டினே ஒன்று வச்சிருக்கீங்க. இந்த தரம் வந்து இன்னும் மேம்படுத்தணும், ஒரே மாதிரி சுவை கிட்டத்தட்ட இந்த தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம உண்மையை பேசணும்னாக்கா சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், ஒரு சிலர் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த சின்ன சின்ன வேறுபாடுகளை கூட களைஞ்சு தரமான ஒரு ஊட்டி வரிக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம். அது மிக விரைவில் எங்கள் மானிட்டரிங் கமிட்டி இதுக்கப்புறம் செயல்பட்டு ஊட்டி வரிக்கினா இதுதான் அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருவோம். இன்னைக்கு செயற்கை நறுமூட்டிகள் நிறைய பயன்படுத்துறாங்க, ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளேவர்ஸ் அதாவது அதெல்லாமே தவிர்க்கப்படணுன்றதா எங்களோட இது. உண்மையான இயற்கையான அந்த காலத்தில் என்ன வரிக்கியுன்னுடைய சுவை இருந்துச்சோ அதே சுவை கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு பேஷனுக்காக அது ஒரு இதாக வருது, பட் அதை கூடி தவிருங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். பட் ஓகே ஃபைன், இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிறது இல்லை, இன்னைக்கு எல்லாருமே ஃப்ளேவர்ஸில் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரே ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு, ரெண்டு ஃப்ளேவர் இருந்துச்சு, இன்னைக்கு பல ஃப்ளேவரில் வருது. அந்த மாதிரி வர்க்கினோட வளர்ச்சியிலையும் பல ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கான சாத்தியங்கள் போயிட்டு இருக்குது.
சார், இப்போ அந்த வரிக்கி மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புவிசீர் குறியீடு இல்லாதப்போ யார் வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணாலும் பேர் மட்டும்தான் ஊட்டி வரிக்கின்னு வச்சுருந்தாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. இப்போ என்னென்னா ஊட்டியில் மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போது அப்படி இருக்கப்போ அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? ஏன்னா இது டிமாண்ட் அதிகமாகும், ஊட்டி வரிக்கின்றது வந்துட்டு யாரும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. அப்படி இருக்கப்போ ரேட் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, ரேட் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. எந்த ஒரு பொருளுமே மார்க்கெட் ஆகணும் அப்படின்னா ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கணும், நல்ல ஒரு தரமான குவாலிட்டி இருக்கணும், ரெண்டுமே இருக்கிற பட்சத்தில் தான் வந்து அதனுடைய பொருளினுடைய மார்க்கெட் வந்து நிற்கும். நம்ம வெறுமனே விலையை மட்டும் உயர்த்திட்டோம்னா நிச்சயமாக அதை நம்ம மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பை பண்ண முடியாது. அதனால விலையேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஓகே, வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லை. ஏன் கேட்டால் இப்போ டூரிஸ்டெல்லாம் வந்துட்டு ஊட்டி வரைக்கும் தான் வாங்கணும்னு, இப்போ புவிசார் குறியீடு கிடைச்ச உடனே எங்கேயுமே வாங்கக்கூடாது, ஊட்டியில் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ அந்த சமயத்தில் டிமாண்ட் ஜாஸ்தியாகுது, அப்படி இருக்கப்போ ரேட் அதிகமாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருந்தது. இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது உங்கள் அசோசியேஷன்லாம் பேசியிருக்கீங்களா? என்னென்னலாம் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிருக்கீங்க? நிச்சயமாக நாங்கள் என்னென்னா எல்லாருமே ஒரு யூனிஃபார்மான ஒரு விலையில் இருக்கணும். இன்னைக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விலையில் இருக்காங்க. அது காரணம் உங்கள் குவாலிட்டியும் கூட. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. குவாலிட்டி தரமான பொருளை கொடுங்க. நல்ல ஒரே விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அசோசியேஷன்ல, அந்த விலைக்கு எல்லாருமே யூனிஃபார்மாக வீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையில் விற்கும் போது தான் ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி அவங்க எப்படி விற்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக குவாலிட்டி குறைச்சி தான் அந்த விலையை குறைக்க முடியுமே ஒழிய, இப்போ ரீசனபிளான ப்ராஃபிட்டில் தான் அசோசியேஷன் வந்து ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு உற்பத்தியாளர் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அது கொடுக்க முடியாது. ஓகே, அதனால குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே ஒரே விலையில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக ஒரே விலையில் இருக்கும், விலை ஏற்ற மாட்டோம். ஓகே, எப்போ அந்த புவிசார் சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு வரும்? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மிக விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம். நேற்று கூட பேசியிருக்கோம் ஜெயில, ஒரு 1 week காலத்தில், ஒரு வார காலத்துக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ அந்த சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா எல்லாருமே அந்த சர்டிஃபிகேட் அவங்க டிஸ்பிளேல வச்சிருக்கணுங்களா இல்லை தேவையில்லைங்களா? உங்கள் அசோசியேஷன்ல இல்லை, அந்த ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து அசோசியேஷனுக்கு கொடுக்கப்படுகிற சர்டிஃபிகேட். இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேனுஃபேக்சரருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அவங்களுக்கு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வந்துடும் ஜிஐல இருந்து. ஜி, ஓகே, அது வந்து அவங்களுடைய நம்பர் பொறிக்கப்பட்டு ஒரு தனித்துவமான ஒரு நம்பரை ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு மேனுஃபேக்சர்ஸ்க்கும் அந்த நம்பரை தான், அந்த சர்டிஃபிகேட்டை தான் அவங்க வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். ஓகே, இது பொதுவாக ஊட்டி வரைக்கும் கொடுத்துருக்கிறது வந்து அசோசியேஷனுக்கு கொடுத்துருக்கிறது, இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ்க்கு தனியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அசோசியேஷனில் ஒரு மெம்பருக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குது, அது இண்டிவிஜுவல் சர்டிஃபிகேட். அதை பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் ஊட்டி இல்லாமல் வேறு இடத்துல பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை பண்ணக்கூடாது அந்த மாதிரி? கண்டிப்பாக பண்ணக்கூடாது, ஏன்னா லைசன்ஸ் எல்லாம் ஊட்டியில் இருக்குது. அப்படி இருக்கப்போ இந்த வர்க்கி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு கேரளாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு மாநிலத்தில் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா கர்நாடகம் போன மாநிலத்தில் பண்ணுறாங்க, அதுக்கான அனுமதி இருக்குங்களா? இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை, அவங்க ஊட்டியில் தான் தயாரிக்கணும். நான் அதான் சொல்கிறேன், என்ன திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஊட்டி வர்க்கிக்கும் சமவெளி பகுதிகளுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஊட்டியில் கிட்டத்தட்ட ஒரு வர்க்கி தயாரிக்கணும்னா 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் ப்ராசஸ். ஒரு ஃபஸ்ட்டு மாவை ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நாங்கள் ஃபெர்மெண்ட் பண்ணுறோம். எல்லா பேக்கரிகளுமே நைட்டில் வந்து மாவை வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதை நைட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா காலையில் வந்து தான் அவங்க வந்து அதை மாவை வந்து மறுபடியும் அதை விரிக்கிறது பரத்துறது அந்த அடுத்த கட்ட ப்ராசஸ்களுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக 4-5 ஸ்டெப்பு, முதல்ல மடிக்கிறது வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ஒரு 1/2 hour கொடுக்கறது, அப்படி ஒரு 5-6 ஸ்டெப்பான ஒரு ப்ராசஸ்ஸாக வரைக்கி ஒரே ஸ்டெப்பில் பண்ணக்கூடிய பொருள் அல்ல. இப்போ அந்த 6 ஸ்டெப்பு முடியறக்குள்ளேயே கிட்டத்தட்ட 15 to 16 மணி நேரம் பேக்கிங் டைமோட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேக்கிங் டைமு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 16 மணி நேரம் ப்ராசஸில் தான் ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஆனால் சமவெளி பகுதியில் இதே ப்ராடக்டை 3 to 4 hours பண்ணிட முடியும். பண்ணி முடிச்சிடறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, செயற்கையாக இந்த ஈஸ்ட் அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இந்த ஊட்டி வர்க்கியில் வந்து நாங்கள் மாவாய் அப்படின்ற ஒரு ஹோம்மேடு ஈஸ்ட்டை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த ஹோம்மேடு ஈஸ்ட் அப்படின்னாக்கா என்னென்னா, இந்த புளிச்ச மாவு கான்செப்ட். புளிச்ச மாவுன்றது இந்த மைதா, ரவை, பழம், வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சு, அது எப்படி நம்ம ஒரு தயிர் அடியில் உரக்கூத்தி டாப் அப் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும். இது வந்து அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச பழைய மெத்தட், பாட்டி வீதி வந்து மாதிரி அந்த காலத்தில் பழைய பேக்கரி மெத்தட். இந்த இதை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்லோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், மெதுவாக தான் உங்களுக்கு ஃபெர்மெண்ட் ஆகும், உடனே வராது. ஆனால் ஈஸ்டில் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் ஈஸ்டத்துக்கு ஈஸ்ட்னா டப்புன்னு வந்துடும், பொங்கிடும், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு வந்துடும்.
ஒரு எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்லேருந்து மைதாலேருந்து ஃப்ளோர்லேருந்து குளுட்டின் எவ்வளோ வெளிப்படுது எவ்வளோ சீக்கிரம் அப்படி அந்த டைம் ஆக ஆக அதனுடைய தன்மையே மாறிடும். அந்த ஃப்ளோர்னுடைய தன்மை மாறுது. அந்த ஃப்ளோர்னுடைய தன்மை மாறும்போது தான் இதோட சுவை மாறுபடுது. ரெண்டாவது தண்ணீர், ஊட்டியினோட தண்ணிக்கு டென்சிட்டி அதிகம், அடர்த்தி அதிகம். இந்த அடர்த்தியான தண்ணீர் பிளெயின்ஸோட தண்ணீர் இங்கே நிறைய வேறுபாடு இருக்குது. இந்த அடர்த்தி அதிகம், இந்த அடர்த்தியான தண்ணீரும் இந்த டைமிங் டியூரேஷன் ப்ராசஸ் இது ரெண்டும் தான் இந்த தனித்தன்மையை கொடுக்குது. அது நிச்சயமாக பிளெயின்ஸில் சமவெளிப்பாது இல்லை கிடைக்காது கிடைக்காது. இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸுங்க. இது எப்படி கிடைக்கும்? இந்த கிளைமேட்டுக்கும் இந்த தண்ணிக்கும் இந்த இடத்துல தான் கிடைக்கும். நேச்சுரலாக இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி ஹோம்மேட் ஈஸ்டை பயன்படுத்தி அதாவது மாவை அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த பொருளை பயன்படுத்தி பண்ணாதான் கிடைக்குமே ஒழிய நீங்கள் இதை கொண்டு போய் கேரளாலேயோ இல்லை மற்ற மாநிலங்களிலேயோ இல்லை சமவெளிப்பாதையில் பண்ணும்போது நிச்சயமாக கிடைக்காது கிடைக்காது. அது உங்கள் அசோசியேஷனும் அனுமதிக்காது. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருது, புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ராகம் தொலைக்காட்சி சார்பாக அசோசியேஷனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டுங்க. என்ன நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் ஊட்டி வரைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நேர்களே, ஊட்டி வரிக்கை அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய விஷயம். சார் சொன்ன மாதிரி அந்த ஊட்டி வரிக்கை தனித்துவமான ஒரு வரிக்கை. அதில் வந்துட்டு புவிசார் குறியீடு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக அதுக்காக போராடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இனியும் ஒரு 1 வீக்கில் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்துடும். இதில் என்னன்னா இந்த ஊட்டியில் மட்டும்தான் இந்த வரிக்கையை தயாரிக்கணும். இதே வந்துட்டு வேற எங்கேயாவது தயாரிச்சாங்கனாலே ஜிஐலேருந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா இது பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. இது ஊட்டி வரிக்கை அப்படிங்கிற அந்த பேர் வந்துட்டு எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. ஊட்டியிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி ஜிஐ நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இருக்க அசோசியேஷனில் எல்லாத்துக்குமே அந்த ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இந்த ஊட்டி வரிக்கையை மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொன்னாங்க. இதோட சுவையே வந்துட்டு தனித்துவமாக இருக்கும். நீங்களே பிளெயின் சைடெலாம் போய் பார்த்தீங்கனாலே ஊட்டி வரிக்கைங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். யாருனாலும் சரி ஊட்டி வரிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறதா இருக்கும். பட் இந்த புவிசார் குறியீடு கிடைச்சதுனால என்ன ஒரு பெருமை அப்படின்றப்போ ஊட்டியில் ஊட்டியில் மட்டுமே தயாரிக்கக்கூடிய ஒரு வரிக்கையாக இருக்கும். அதோட சுவை வந்துட்டு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், இது ரேட் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டிருந்தேன். டெஃபினட்டாக அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குவாலிட்டி குவான்டிட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த வரிக்கை இருக்கும். என்னன்னா வேற இடத்துல பண்ணுறப்போ அந்த டேஸ்ட்லாம் டிஃபர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருந்தாங்க எதனால அந்த டேஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு குவாலிட்டி குவான்டிட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் அசோசியேஷனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வணக்கம் சார். நன்றி சார். தேங்க்யூ. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.